Hallelujah. Andubre nama mai meperbudak. Andubre wartale sengi detrim putagam. Tunu trenda adigaram muntra adwasnam. Iranda adwasnam muntra adwasnam. Ibuda magusule. Kartar itidip padum. Unna da manubre umadi nama te kitelam panduadum. Panduadum. Pati naram bivineyunalam. Tamburu binalam. Ni Diana Toru, Vasikum, Soramandalatinalo, Kale Umo de Kirbeum, Irebele Umo de Satyatium, Aripadum, Nala Mayruko, Amen, Hallelujah, Kale Umo de Kirbeum, Amen, Irabele, Irebele Umo de Satyatium, Amen, Vasipadinala Mark, Patinar Mavine Linale, Namle Karangle Tati, Andevre, Amen, Tuditi Party, Sando Shamai, Namavre, Mime Pertu, Amen, Namle Terin there, Selepadale Nam, Send Nam Party. Namandubri Namate Namyatu, Amen, Stotra Bali, Apavuke, Tudim Ganamo Magimeyu, and Apavuke and the Parale, Nam Sende Karangletati Sando Shamai, Namparu, Amen. Stotirabali, a pavuku. To the one of Maggi Mayum, yet a pavuku. Stotirabali, a pavuku. To the one of Maggi Mayum, yet a pavuku. Sugotadi, Nandeya. Sugotadi, Nandeya. Belandi, Nandeya. Belandi. Sotirabali, a pavuku. To the Imanam of Magimayum, a pavuku. Sotirabali, a pavuku. To the Imanam of Magimayum, a pavuku. Una with the deen and Diaya. Una with the deen and Diaya. Una you tandi and Diaya. Una you tandi. Sotirabali, a pavuku. Aravanaiti, nandri ayya. Sotirabali, a pavuku. Thudiyanganam magimeyum en appavukku. Sotirabali, a pavuku. Thudiyanganam magimeyum en appavukku. Kudavaiti, nandri ayya. Padavaiti, nandri ayya. Padavaiti, nandri ayya. Sotirabali, a pavuku. Hallelujah. Amen. Hallelujah. Iduvarikyo nambale. Amen. Padugatha andavar. Amen. Hallelujah. Avare magimaippaduthi nam andavarai thudithikondirukkom. Amen. Hallelujah. Thodarndhu nam andavarude naamathai magimaippaduthi therindha innoru paadalai nam paaduvom. Amen. Hallelujah.
தேவன் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷமாய் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிப்போம். நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்தினார். அமேன், ஹல்லேலூயா. பச்சிக்கு வந்து அமேன், பிசாசு
சத்திய சோதனை பிசாசு வந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதேன், புலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடுகிற வேலையிலே நாம் எழுவினின்று இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அதை நாம் மகிமை ஆண்டவர் அதை நினைத்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கே மகிமை. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்மை காத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. இப்பொழுதும் சங்கீதம் 68:5 நாம் படிப்போம். சங்கீதம் 68:5 படிங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கவருமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் தகப்பன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு. எனக்கு யாருமே இல்லை நீ நினைக்காத, கர்த்தர் உனக்கு தகப்பனாக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனும், அப்புறம் விதவைகளுக்கு, ஆமாம், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். உனக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை. வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு தியானிக்க முடிஞ்சது. இன்னும் பல காரியங்களை நான் தியானித்தேன். அதாவது ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார், ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு எப்படி இருக்கிறார், ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறார். ஆமென். இந்த மூணு தலைப்பில் நான் உங்களோடு பேச இருக்கிறேன். முதலாவது இங்கே ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்,
ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? நம்ம படிக்கிறோம், இந்த படித்த வசனத்தில் படித்தோம், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன். ஆமென். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன், அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆகவே ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். ஒன்று சிலதை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்பொழுது, ஜெபம் பண்ண சொல்லித்தாங்கன்னு சீஷருங்க ஆண்டவரை பார்த்து கேட்ட பொழுது அவர் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தார். அது மத்தேயு 6:1 இருக்கிற 9 இருக்கிறது. மத்தேயு 6:9 இருக்கிறது. என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்ப என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாருன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் ஆதி காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, யாத்திராகமம் 25 யாத்திராகமம் 25:8 பாருங்க. யாத்திராகமம் 25:8, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமாம், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க நான் வாசனம் பண்ணணும். நான் அவங்க நடுவில் வாசம் பண்ண போகிறேன். அவங்க நடுவில் எப்போதுமே தேவன் அவருடைய ஜனங்க நடுவில் இருக்க விரும்புகிறார். ஆமே, அவருடைய ஜனங்க நடுவில் இருக்க விரும்புகிறார். அப்போ சொல்கிறாரு, அப்போ எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு. பரிசுத்தம் இருந்தால் தான் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுறேன். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஸ்தலத்தை எனக்காக உண்டாக்குன்னு ஆண்டவர் சொல்ல, என்ன ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு அப்படின்னு சொன்னார். பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குனீன்னா நான் வந்து நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. அதே யாத்திராகமும் 29:45-46 படிங்க. யாத்திராகமும் 29:45-46 படிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமா, முந்தின வசனம் 45 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர் அவருடைய ஜனங்கள் நடுவே வாசமாயிருக்கிறார், வாசமாயிருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர்கள் தேவனாக இருக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரன் அவருடைய ஜனம், நீங்களும் நானும் அவருடைய ஜனம். ஆமென், அவருடைய பிள்ளைகள். ஆகவே அவருடைய பிள்ளைகள் நடுவே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வாசம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து அதை சொல்லும் பொழுது சொல்கிறாரு, மத்தேயு சுவிசேஷம் 18:20 படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 18:20 படிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார். இப்போ நம்ம எப்படி? அவர் நாமத்தில் தான் கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. 2 பேருக்கும் அதிகமாக இருக்கிறோம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். இருப்பேன் கிடையாது, என்னது? இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்முடைய நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி சங்கீதம் 22:3 நம்ம படித்தோம்னா, 22:3 படிங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்க வாசமா இருக்கிறாரு? இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள, துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். அப்ப நல்லா அவரை துதிக்கணும், புரியுங்களா? அவர் கூடி வரும்போது நம்ம சபையில் நம்ம என்ன பண்றோம்? நல்லா ஆராதிக்கணும். அந்த ஆராதிக்கும் போது
நல்லா துதிக்கும் போது அது கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்க, கர்த்தருக்கு கொடுக்குற பலி. ஆகவே அதை உற்சாகமாக கொடுக்கணும். அல்லேலூயா. ஆகவே துதி ஆராதனை சமயத்தில் இங்கே அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கண்ணை திறந்துட்டு இருக்கக்கூடாது. யார் இப்படி போனாலும் நான் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், ஆலயத்தில் வந்திருக்கிறேன். ஆகவே நான் அவரை நல்லா என்ன பண்ண போகிறேன், துதிக்க போகிறேன். எல்லாரும் துதிக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைங்களெல்லாம் துதிக்கும்போது, நான் என்ன பண்ண போகிறேன், கர்த்தரை துதிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம கர்த்தரை துதித்தோம்னா அந்த துதிகளுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே நல்லா துதிக்கணும். அதாவது கூடி வரும்போதும் துதிக்கணும், தனியாக வீட்டில் இருக்கும்போதும் துதிக்கணும். நம்ம வீட்டில் நல்லா துதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த துதியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 1:14. படிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அதாவது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ இதை நம்ம புரிஞ்சிக்கணும்னா 1 படிக்கணும். இப்போ நம்ம 14 தானே படித்தோம். 1-5 படிங்க. 1-5 படிங்கம்மா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவரா இப்போ அந்த வார்த்தைன்னு சொன்னது இப்போ அவர் ஆகிட்டான். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்புறம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆகவே இப்போ 14 இப்போ படிச்சீங்கன்னா அந்த வார்த்தை தான் என்னாச்சு? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ ஆதியில இருந்த வார்த்தையான அந்த ஆண்டவர் அவர் மாம்சமாகி நமக்குள்ளே என்ன பண்ணாரு? வாசம் பண்ணினார். இப்போ நமக்குள்ளே அவர் இருக்கிறார். உங்களுக்கு உங்களுக்கு நல்ல அவருக்கு அதாவது உங்களுக்கு யாருக்காவது அதாவது உங்களுக்கு முழு நிச்சயமாக தெரியுமா? அதாவது எனக்குள்ள எனக்கு நல்லா தெரியும் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கா? என்ன அவ்வளோதான் ஆமேன் வருது? எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்ற நிச்சயம் இருக்கிறவங்களாம் ஆமேன் சொல்லுங்கள். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். எப்படி சொல்கிறீங்க எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறான்னு? எப்படி சொல்கிறீங்க? 12 சொல்லுது. 12 சொல்லுது என்ன சொல்லுது பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அப்போ நீங்க ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு கூட ஒரு தம்பிக்கு நான் சொல்லி கொடுத்தேன் ஜெபம். இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்தில் வாரும், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்று, ஆண்டவரே என் உள்ளத்தில் தங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தேன். நீங்களும் இதுவரைக்கும் அப்படி ஒரு ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்க. இயேசுவே, இயேசப்பா, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படும், என் உள்ளத்தில் வந்து தங்கியும், ஆமென் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்கள் உள்ளத்தில் தங்கியிருப்பார்.
அது மாத்திரமல்ல அவர் அவருடைய பிள்ளைகளாக உங்களை மாத்திடுவார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி என்ன பண்ணுச்சு, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் செய்கிறார், இந்த ஆண்டவர் நமக்கு என்ன அல்லது முதல்ல எப்படி இருக்கிறார் அப்புறம் என்ன செய்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார், இந்த ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்ம படித்தோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். தகப்பனாக இருக்கிறாரு, நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15:1 பாருங்க, ஆதியாகமம் 15:1 படிங்க. இங்கே பார்த்து டக்குனு படிமா, அவ்வளோ நேரம் எடுக்கக்கூடாது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவர் இங்கே ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு, ஆபிரகாமுக்கு மாத்திரம் நமக்கும், ஆமென், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். கேடகம், கேடகம் எதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கேடகம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மகா பெரிய பலன், மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். மகா பெரிய பலனாக கர்த்தர் இருக்கிறார். நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஏன்னா மகா பெரிய பலனாய் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆகவே நீ கலங்காதே, பயப்படாதே என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 33:27, உபாகமம் 33:27 படிங்க. உபாகமம் 33:27 போதும். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. அநாதியிலிருந்து, ஆதியிலிருந்து இருக்கிற தேவன் உனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. ஆமென், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம், 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 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறார், இப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார். 146 சங்கீதம் 7-10 படிக்க போகிறோம். 146 சங்கீதம் 7-10 படிங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்றீங்களே, அல்லேலூயா, அதுல இருக்குல்லமா, அல்லேலூயா. ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்தீங்கன்னா இது எத்தனை காரியம்னு நாம் பார்த்தோன்னா ஏறக்குறைய 11 காரியங்கள் குறித்து அதை அப்படியே படித்தா எழுதி வச்சுருக்கேன். அது சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
அவர் நியாயம் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமா, யாருக்கு நியாயம் செய்கிறாரு? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு. நிறைய இடங்களில் நிறைய பேர் ஒடுக்கப்படுறாங்க. ஆஃபீஸில் ஒடுக்கப்படுறவங்க இருக்கிறாங்க, குடும்பத்தில் ஒடுக்கப்படுறவங்க இருக்கிறாங்க, அந்த பகுதியில் ஒடுக்கப்படுறவங்க இருக்கிறாங்க, இப்படி பல விதங்களில் ஒடுக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. நீ எந்த விதத்தில் ஒடுக்கப்பட்டாலும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ, நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? நியாயம் செய்கிறார். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஆமென். ஆமா, நம்ம இந்த பயப்படாத தைரியமா, கர்த்தர் நியாயம் செய்கிறார். அப்புறம் ஆகாரம் கொடுக்கிறார். யாருக்கு ஆகாரம் கொடுக்கிறார்? பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பைபிளில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் மத்தேயு 5 அதிகாரத்தில் சொல்கிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேலே பசி தாகம். ஆமென். ஆமாம், அவர்கள் திருப்தி அடைவார். பெரிய தாகம், பசி தாகம் இருக்கணும். எது மேலே? கர்த்தருடைய காரியங்கள் மேலே, கர்த்தருடைய நீதியின் மேலே. ஆகவே நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த உலகத்திலையும் ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உனக்கு ஆகாரம் கொடுப்பார். ஒரு நாள் உன்னை பட்டினி போட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீ தான் உபவாசம் இருந்து அவர் சமூகத்தில் ஜெபிக்கணுமே தவிர அவர் உன்னை பட்டினி போடவே மாட்டார். அல்லேலூயா. எவ்வளோ பஞ்சம் இருக்கட்டுமே, உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஏன்னா நீ அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் நல்லவர், அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? விடுதலை ஆக்குகிறார். யாரை விடுதலை ஆக்குறாரு? கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். எந்த விதமான கட்டு? பல கட்டுகள் இருக்குது. பிசாஸ் கட்டு, குடும்ப கட்டு, பாரம்பரிய கட்டு, இப்படி நிறைய கட்டு இருக்கிறது. ஆகவே இந்த கட்டிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஆமென். ஆகவே உன் கட்டுகளை விடுதலை ஆக்குகிற ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இறங்குச்சுன்னா கட்டுகளெல்லாம் அறுந்து போயிடும். அல்லேலூயா. ஆகவே அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்குது. ஏன்னா ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அந்த ஆண்டவர் இருக்கிற, அவருடைய பிரசன்னம் இருக்கிற, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இந்த இடத்துல, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு? அங்கே என்ன இருக்கு? விடுதலை உண்டு. உனக்கு விடுதலை உண்டு. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்கிறார். நீ கவலைப்படாத. எல்லா பிசாசின் எதிர் வல்லமைகள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. கர்த்தர் எல்லா கட்டுகளையும் உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கும் உங்களுடைய கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். முழு விடுதலை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. Amen. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறார். கண்களை திறக்கிறார். யார் கண்ணை திறக்கிறாரு? குருடரின் கண்ணை திறக்கிறாரு. நம்ம குருடர் இல்லை, கர்த்தர் கிருபையில் நமக்கு நல்ல பார்வையை கொடுத்துருக்கிறார். பார்வை இல்லாதவர்களுக்கும் நாம் ஜெபிக்க வேணும். கர்த்தர் அவங்களுக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே குருடரின் கண்களை திறக்கிறார். நாம் இப்போ இதில் எப்படி விளங்கிக் கொள்ள வேணும்னா, ஆவிக்குரிய குருடர்கள், மனக்கண்கள் திறக்கப்பட வேணும். மனக்கண் திறந்தால் தான் நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஆண்டவர், அதாவது தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரை அறிந்து முதல்ல தெரிஞ்சுக்கப்பா ஆண்டவர் என்றாரு. ருசித்து என்று புரிந்து கொள்ளலாம். அப்படின்னா கண் திறக்கப்படணும். ஆண்டவரை பார்க்கணும், கண் திறக்கப்படணும். சவுல் என்கிற வாலிபன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு போய்கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனை என்ன பண்ணார்? தமஸ்குன் வழியில் என்ன பண்ணார்? சந்தித்தார். கீழே விழுந்தான். அவன் கண்ணை கர்த்தர் திறந்தார். அவன் ஆண்டவரை பார்த்தான். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு திரும்பி கண்ணு
அந்த ஆண்டோடைய பிரகாசத்தை பார்த்தவனும் கண்ணு போயிடுச்சு. அப்புறம் ஊழியக்காரர் வந்து என்ன பண்ணார், ஜெபம் பண்ண பிறகுதான் அவனுக்கு பார்வையே கிடைச்சி. அல்லேலூயா. ஆகவே குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தார். நம்ம ஜெபம் பண்ணணும், வேதத்தின் மகத்துவங்களை நான் பார்க்கணும். ஆண்டவரே இந்த வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு என் கண்ணை திறந்துடுங்கன்னு கேட்கணும். அப்போ தான் வேதத்தில் மகத்துவங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், தூக்கி விடுகிறார். யாரை தூக்கி விடுகிறார்? மடங்கடிக்கப்பட்டவர்னா அது வெக்கப்பட்டு போனவங்க. இங்கிலீஷ் பைபிளில் பவுடு, பவுடுன்னு இருக்கு. அதாவது வெக்கப்பட்டு போனவங்க, தலை குனிஞ்சி போனவங்க, அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. ஆமாம், நீ ஒரு நாள் வைக்கப்பட்டு போக மாட்டேன். ஆமேன். கர்த்தர் தான் உன்னை தூக்கி விடுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, ஆண்டவர் யோசேப்பை தூக்கி விட்டார். தூக்கி விட்டாரா? அவன் யாராலையும் தூக்க முடியல, அவனை கீழே கீழே தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் வாக்கு கொடுத்தார். யோசேப்பு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே, சின்ன பையனாக இருக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு தரிசனத்தின் மூலமாக வாக்கு கொடுத்தார், உன்னை தேசத்துக்கு என்ன பண்ணுவேன், அதிபதியாய் மாற்றுவேன், உன்னை தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். சரி போட்டோம்பா, பார்க்கலாம். அது ஃபேனில் அடிக்குது, உடல்ல. உன்னை தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் இவனுடைய நிலைமை எப்படி இருக்கு, ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு. தேவன் உன்னை முன்னாடி கொண்டாந்து தேசத்துக்கு அதிபதியாக மாற்றுவேன்னு சொன்னார், இவன் ரிவர்ஸில் போயிட்டு இருக்கிறான். சகோதரர்கள்லாம் அவனை பிடிச்சி எங்கே போட்டாங்க, குழிக்குள்ளே போட்டான், குழியில் கடந்தான். ஆனால் அங்கேருந்து ஒரு கிருபை கிடைச்சி, அங்கேருந்து ஒரு லிஃப்ட் கிடைச்சிது. அங்கேருந்து லிஃப்ட் கிடைச்சி அங்கேருந்து தூக்கி போட்டு அங்கேருந்து எங்கே போனான், எங்கே போனான், மீதியான் தேசத்துக்கு போனான். அங்கே போர்த்திபார் வீட்டுக்கு, அந்த எகிப்துக்கு போனான், போர்த்திபார் வீட்டுக்கு போனான். போர்த்திபார் வீட்டில் அவன் இருந்தான். அதாவது இங்கேருந்து ஒரு உயர்வு மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு பொய் பழி அவன் மேலே சாற்றப்பட்டு அங்கேருந்து எங்கே போனான், சொல்லுங்க, செயலுக்கு போனான். இப்போ இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கலை, நாளாச்சு, நாட்கள் ஆயிட்டுருக்கு, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது ஆண்டவருடைய எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆனால் எனக்கு நடக்கிறதெல்லாம் இப்படி நடக்குதே அப்படின்னு அவன் இருந்தானா? இல்லை, அவன் சந்தேகப்படவே இல்லை. ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் வாக்கு கொடுத்தது நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆனால் உன் காரியங்கள்லாம் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. நீ அமைதியாக அமர்ந்துரு, காத்துரு, கர்த்தருடைய டைம் வரும். இல்லையே லூயா. எல்லாத்தையும் அதினதின் காலத்தில் செய்கிற தேவன் அவர். ஆகவே அந்தந்த காலம் வரும்போது கரெக்டாக உன்னை உயர்த்துவார். இப்போ என்ன நடந்தது, அங்கே ஜெயிலில் போனான். ஜெயிலில் ரெண்டு பேருக்கு அவன் சொப்பனத்தை விவரித்து சொன்னான். அதில் ஒருத்தன் என்ன பண்ணான், ராஜா அரண்மனை திரும்பி அந்த சொப்பனத்தை மூலமாக அவன் ராஜா கிட்டே போயிட்டான். அப்போ இவன் சொன்னான், ராஜா கிட்டே போகும்போது என்னை ரெக்கமெண்ட் பண்ணுப்பா, நான் இங்கே வர்றதுக்கு எந்த பாவமும் பண்ணலை, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் அவன் அங்கே போனவனே இவனை மறந்துட்டான். எல்லாரும் உன்னை மறந்துடுவாங்க. எத்தனை வருஷம், ரெண்டு வருஷம் மறந்துட்டான், ரெண்டு வருஷம் மறந்துட்டான். எல்லாரும் உன்னை மறந்துடுவாங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. உனக்கு அவர் கொடுத்த வாக்கை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என்ன நடந்தது, ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை யாராலும் என்ன பண்ண முடியல, விவரித்து சொல்ல முடியல. அப்போ என்ன நடந்தது, இவனுக்கு ஞாபகம் வந்தது, இவன் என்ன பண்ண ரெக்கமெண்ட் பண்ணான், என் சொப்பனம் ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு ஒருத்தன் சொன்னான், இவன் இப்போ அரண்மனையில் இருக்கான், அவன் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. தைரியமாக இரு, எங்கே கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல பொறுமையாக இரு, கர்த்தருடைய வேலை வரும். க்ளீனாக ஒரு ரைஸ் உனக்கு கிடைக்கும்.
க்ளீனாக ஒரு உயர்வு உனக்கு கிடைக்கும். இப்போ ஜெயிலிருந்து நேர அரண்மனைக்கு வந்துட்டான், நேர அரண்மனைக்கு வந்துட்டான். ஆமேன். இதுதான் கர்த்தர் செய்கிறது, தூக்கி விடுகிறது. கர்த்தர் அவர் தான் தூக்கி விடுவார். மனிதர்கள் நமக்கு தேவை, மனிதர்களுடைய உதவி தேவை. ஆனால் மனுஷனே உட்காந்து நம்பிட்டு இருக்காத, அவெல்லாம் கைவிடுவான், அவெல்லாம் கைவிடுவான், அவெல்லாம் கைவிடுவான். ஆனால் ஆண்டவர் உன்னை சரியாய் மறவாமல் நினைக்கிற தேவன், சரியான நேரத்தில் மேலே தூக்கிட்டு வந்துட்டார். அவர் திரும்ப அவனை தேவன் சொன்னது போல யோசேப்பை ஒரு அதிபதியாக என்ன பண்ணார், மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி விடுகிறார். ஆமென். தூக்கி விடுகிறார். அடுத்தது, அடுத்தது சிநேகிக்கிறார். யாரை சிநேகிக்கிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீ ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தினா, ஒரு நீதிமான இருந்தினா ஆண்டவருக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமாக நீ நடந்தினா ஆண்டவர் உண்மையிலேயே அதிகமாக பிரியமாக இருப்பார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அதுக்கப்புறம் காப்பாற்றுகிறார். யாரை காப்பாற்றுகிறார், யாரு, பரதேசிகளை காப்பாற்றுகிறார். பரதேசினா ஒன்றுமே கிடையாது, யாருமே கிடையாது, அவங்கள கர்த்தர் காப்பாற்று. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறியா, கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நமக்காக கர்த்தர் இருக்கிற, உனக்கு யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தர் உனக்காக இருக்கிறார். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக இருக்கிறார். என் இயேசு, சொல்லுங்க, எனக்காக இருக்கிறார். என் இயேசு எனக்காக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆதரிக்கிறார். அப்படிதானே, ஆதரிக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறார். அப்படிதானே, திக்கற்ற பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆ பிள்ளைகளையும் விதவைகளையும் கர்த்தர் ஆதரிக்கிறார். அநேக சமயங்களில் விதவை தனியாக இருக்கிறேன்னு காலங்காரன், கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறார். உனக்கு விரோதமாக எவனா ஏதாவது செய்தான்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், அவங்ககிட்ட வழக்காடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறார், உனக்காக கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அடுத்தது கவிழ்த்து போடுகிறார். என்ன கவிழ்த்து போடுறாரு, துன்மார்க்கரின் வழியையோ கவுத்து போடுறார். துன்மார்க்கமான வழி, துன்மார்க்கருடைய வழியை கவுத்து போடுறார். துன்மார்க்கமாக தொடர்ந்து போயிட்டே இருந்தாலும், போயிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு அது மேலே ரொம்ப, உன் மேலே ரொம்ப கோபம் வரும். ஒரு உதாரணம் சொல்லணும் பைபிளில் இருந்து, அதாவது ஒரு நல்ல பெற்றோருக்கு பிறந்த ஒரு பையன், எசேக்கியா ராஜா என்கிற, எசேக்கியா என்கிற ராஜாவுக்கு மகன். அவன் பேர் என்ன உங்களுக்கு தெரியுமா? குட். பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் அதெல்லாம் தெரியும். எசேக்கியா ராஜாவினுடைய மகன் பேர் என்னது, மனாசே. ஆகவே நல்ல, அவங்க அப்பா கடவுளுக்கு பயந்தவர், நல்ல கடவுளுக்கு பயந்தவருக்கு பையனாக பிறந்தான் இந்த மனாசே. ஆனால் அவன் கடவுளுக்கு விரோதமாக நடந்தான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியெல்லாம் செய்தான். எவ்வளவு ஆண்டவரை கோபப்படுத்த முடியுமோ கோபப்படுத்தின, துன்மார்க்கனுடைய வழியோ கவிழ்த்து போடுகிறான். அப்படி இஷ்டம் போல நடந்தான். எப்போதும் நம்ம தேவனுக்கு விரோதமாக நடக்கும்போது ஆண்டவர் எந்த விதத்திலாவது நம்ம கூட பேசுவார். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளை அனுப்புவார் அவங்க கிட்ட, ராஜா கிட்ட. அப்போ தீர்க்கதரிசி போய் சொல்கிறார், சொன்னாலும் அவன் கேட்க தீர்க்கதரிசியை கொண்டு போடுவான். இப்படி துன்மார்க்கமாக நடந்தான், கர்த்தர் எவ்வளவோ சொன்னாலும் கேட்கல. நீங்கள் பாருங்களேன் அதை பற்றி எங்கே பார்க்குறீங்கன்னா, ரெண்டு நாளாகமம், ரெண்டு நாளாகமத்தில் பாருங்கள், ரெண்டு நாளாகமம் மனசையை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறது. 33வது அதிகாரம், ரெண்டு நாளாகமம் 33வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படிங்க. ரெண்டு நாளாகமும் 33வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தர் பேசினார் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடு பேசினார். எப்படியாவது கர்த்தர் உங்க கூட பேசுவார். நீ தேவனை விட்டு போகும்போது
தேவனுக்கு விரோதமாக நடக்கும் பொழுது தேவன் உன் கூட பேசுவார். ஆமாம், தேவன் பேசினார், அவர்கள் பேசின பொழுதிலும் அவர்கள் என்ன பண்ணாங்க? கவனிக்காதே போனார்கள். அப்புறம் ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். கர்த்தர் பேச்சை கேட்காம துன்மார்க்கமா தொடர்ந்து நீ போயிட்டே இருந்தீனா கர்த்தர் சத்துரு கையில ஒப்பு கொடுத்துருவாரு. ஆகவே இங்க சத்துரு கையில மனாசேயை ஒப்பு கொடுத்துட்டாரு. அவங்க அவனை பிடிச்சி என்ன பண்ணாங்க? முச்செடி, அவர்கள் மனாசேயை முச்செடிகள் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை என்ன பண்ணாங்க? கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. இப்போ அடிமையாக கொண்டு போகிறாங்க. பிடிச்சிட்டாங்க, சத்துரு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நடந்தது? இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி அப்புறம் தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். தேவனுக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தினான். அதாவது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணான். சிலர் நல்லா இருக்கிற காலத்துலலாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க, நெருக்கம் வந்தால் தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, எப்போதும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, எல்லாத்தையும் ஜெபத்தில் வை. ஜெபம் ரொம்ப நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். நல்ல நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் கிரியை செய்வார். எந்த காரியத்தை குறித்து நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் கிரியை செய்வார். ஆகவே ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினான். நீ மனம் திரும்பு. ஆகவே மனாசே இப்படி தேவனுக்கு விரோதமாக போன பொழுது மனாசேயை கர்த்தர் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தார். சத்துரு கையில் மாட்டின உடனே அவன் ஆண்டவர் நோக்கி கெஞ்சினான், மனம் திரும்பினான். அப்போ என்ன நடந்தது படிங்க. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். ஆமென். திரும்பி அந்த சீட்ல கொண்டாந்து உட்கார வச்சிட்டார், அங்கிருந்து விடுதலை ஆக்கினார். ஆமென். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி திரும்பி கொண்டாந்து அவன் ராஜ்யத்தில் சீட்ல உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மனாசே ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினான். அவன் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பின பொழுது கர்த்தர் அவனை எடுத்து என்ன பண்ணார்? அவனை சீட்டில் உட்கார வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே துன்மார்க்கருடைய வழியை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கவிழ்த்து போடுறார். ஆகவே துன்மார்க்கமாக நடக்காதீங்க. பாதுகாப்பான ஒரு வழி என்னென்னா ஆண்டவருடைய வழி தான். நல்ல வழின்னு சொன்னால் அது ஆண்டவருடைய வழி தான். மற்ற எல்லா வழியும் பாதுகாப்பற்ற வழி. ஆகவே ஆண்டவருடைய வழியில் நடங்க, பாதுகாப்பாக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க. துன்மார்க்கருடைய வழியில் நடக்காதீங்க. அந்த வழியை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கவுத்து போட்டுருவார். அப்போ அது ரொம்ப எம்டி ஆகிடும். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்தது கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். ஆமென். ஆண்டவர் ரூல் பண்ணுறாரு நம்ம வாழ்க்கை. நம்ம எப்போ ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணித்தோமோ அப்போ ஆண்டவர் நம்ம ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யட்டும். தலைமுறை சியோனே, தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. முழுவதுமாய் நம்மை ஆண்டு நடத்துகிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். அமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் 145:20 பாருங்க. 145:20 சங்கீதம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். துன்மார்க்கர் என்ன பண்ணுவாராம்? துன்மார்க்கர் எல்லாரையும் அழிச்சுடுவாராம். அதாவது நீதிமான் பனையை போல செழிப்பான், துன்மார்க்கன் புல்லை போல இருப்பான். புல்லுக்கும் ஒரு செழிப்பு வந்துடும். புல் என்ன பண்ணும்? செழிக்கும். அது என்ன ஆகிடும்? அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான், அப்படியே வாடி போயிடும். அதுக்கப்புறம் தேடினா கூட கிடைக்காது. ஆனால் நீதிமான் எப்படி இருக்கான்? பனையை போல செழிப்பான். அதாவது ஸ்டெடி, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி.
wins the race அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? அப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வளருவான், என்ன வந்தாலும் பணியை போல் என்ன பண்ணுவான், ஆமாம் வளருவான். அல்லேலூயா. நீதிமான் பணியை போல் செழிப்பான். ஆகவே அப்படி ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். ஆனால் துன்மார்க்கன் புல்ல போல் வருவான், தழைப்பான், ஆனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நம்ம ஒரு துன்மார்க்கனாக வரக்கூடாது. ஒரு நீதிமான கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக செழிப்பாக வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. 145:19 படிங்க. 145:19 சங்கீதம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமாம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவளை ரட்சிக்கிறார். நீங்கள் அவருக்கு பயந்து நடந்தீங்கன்னா உங்கள் விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வார். ஆமேன். உங்களுக்கு விருப்பம் என்ன காரியம், அதெல்லாம் கர்த்தர் செய்வார். எப்படியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமான விருப்பம் இருக்காது. ஆமேன். ஆகவே கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்ட விருப்பம் இருக்கும், அந்த விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் செய்வார். அவருக்கு பயந்தவர்கள் சொல்லியிருக்கு பாருங்க, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பாரா, ரட்சிக்கிறார். இன்னைக்கும் ரட்சிக்கிறார். அந்த சென்டென்ஸ் பார்க்கணும், அது டென்ஸ், அதாவது அது நிகழ்பதம், நிகழ்காலம். ஆமேன். ரட்சிக்கிறார். இன்றைக்கும் உன்னை கர்த்தர் ரட்சிக்கிறார், இன்றைக்கும் விருப்பத்தின்படி கர்த்தர் செய்கிறார். நீ அவருக்கு பயந்து நடந்தினா உன் கூப்பிடுதலை கேட்பார். உனக்கு விருப்பம் என்ன, உன் காரியங்கள் என்ன? ஆமேன். இவைகளெல்லாம் நீ அவருக்கு பயந்து அவர் சமூகத்தில் ஜபத்தில் கொண்டு போய் வை, எல்லாத்தையும் அவர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஆண்டவருக்காக நீ எழும்பி பிரகாசிக்க வேணும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57:15 ஏசாயா 57:15 படிங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். எதுக்காக நொறுங்குண்டு பணிந்து, நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். முன்னாடி பார்த்தோம்னா என்ன பண்ணுறாரு, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் இருக்கா, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளத்தில் வாசம் பண்ணுகிறேன். உன்னை உயிர்ப்பிக்கிறதுக்காக கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாம், பணிந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, பணிந்தவர்களின் ஆவி, நொறுங்கினவர்களின் இருதயம், இருதயம் நொறுங்கி போய் வேதனையோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் உயிர்ப்பிக்கிறதற்காக ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்டவுடனே நம்ம என்ன பண்ணோம், ஆமேன், அவருக்காக எழும்பி செயல்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பா. அல்லேலூயா. ஆமேன். உன்மேல் கர்த்தர் உதிப்பா. ஆகவே கர்த்தர் அந்த வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் ஓடி வருவார்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார், உன் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். எதற்காக, நீ எழும்பி பிரகாசிக்கணும். நீ உனக்காக மாத்திரம் வாழக்கூடாது, நீ உனக்காக மாத்திரம் வாழக்கூடாது, நீ எழும்பி மற்றவங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும், நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்காகவே கர்த்தருனை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதுக்காகவே கர்த்தருனை இவ்வளவு தூரம் ஆசீர்வாதத்திருக்கிறார். ஆபிரகாம் பார்த்து சொல்லும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் தேவனுடைய வாக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். நீ எழும்பி ஆண்டவருக்காக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், நான் என்னை முழுவதுமாக உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில் உமக்காக வாழ உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு பிள்ளையாக ஜீவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? எழுமி நிற்போம், எல்லாரும் எழுமி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், எவ்வளோ காரியம் நீங்கள் எனக்கு செய்கிறீங்க, எவ்வளோ காரியம் நீங்கள் எனக்கு செய்கிறதுக்கு இருக்கிற செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் நமக்காக வாழ என்ன அர்ப்பணம், என்னை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என் பலவீனங்களை நீக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் சமூகத்துக்கு நான் வரும்போதெல்லாம் என்னை உயிர்ப்பிக்கிறீங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துறீங்க ஆண்டவரே. உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில் நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சேவை செய்யணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை தார ஆண்டவரே. உங்கள் வழியில் நான் நடக்கணும், உங்கள் நாமத்துக்கு நான் மகிமையை கொண்டு வரணும் ஆண்டவரே. நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்க. உமக்காக வாழ கிருபை தாங்க. என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். என்னை கரங்களை நான் ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் மற்ற எல்லோருக்கும் பிளெஸ்ஸிங்காக ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ எனக்கு கிருபத்தார். என் பிள்ளைகளை பாரும், அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும், அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள பலப்படுத்துங்க, கிருப வரங்களை நான் நிரப்புங்க, எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. தேவை அதிகமாக இருக்கிறது, நிறைய இடங்களில் தேவை இருக்கிறது ஆண்டவரே. அறுவடைக்கு ஆட்கள் தேவை ஆண்டவரே. வயல் நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை எழுப்பி அனுப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் உமக்காக எழும்பி பிரகாசித்து உன் சித்தத்தை நிறைவேற்றலாயிருக்க கிருபை. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தொடர்ந்து நீரே நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடனான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.